इच्छामि न विहारकच्छप महापौत्रिण्यदृच्छा हरे रक्षावामनरोष रामकरुणा काकुत्स्थहेलाहलिन् क्रीडावल्लवकल्कवाहनदशा कल्किन्निति प्रत्यहम् जल्पन्तः पुरुषाः पुनन्ति भुवनं पुण्यौघपण्यापणाः विद्योदन्वति वेङ्कटेश्वरकवौ जातं जगन्मङ्गलम् देवेशस्य दशावतारविषयं स्तोत्रं विवक्षेतयः वक्त्रे तस्य सरस्वती बहुमुखी भक्तिः परा मानसे शुद्धिः कापि तनौ दिशासु दशसु ख्यातिः शुभा जृम्भते। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्री दशावतार स्तोत्रத்திலுள்ள கடைசி ரெண்டு பத்தியங்கள் 12 13 இந்த 12வது பத்தியத்தில் ஒன்று சேர எல்லா அவதாரங்களுடைய வர்ணனை அப்படியே சம்போதன பதம் போட்டு அதாவது விழிச்சொல் போட்டு ஒரு ஒரு அவதாரத்தையும் அழைக்கின்றார். இப்படி கூறக்கூடிய சொல்லக்கூடிய ஒருவனுக்கு என்ன பலன் கிட்டும்னு அதற்கு பிறகு இந்த 13வது பத்தியத்தில் இந்த நூல் யார் இயற்றியது மேலும் இதனால் என்ன பயன் ஏற்படும்னு அழகாக இந்த ஸ்தோத்திரத்தை வாசிக்கிறதுனால என்ன பயன் வருதுன்றதையும் தலைக்கற்றார் நம்முடைய கவிதாரிக்க சிம்மம். முதல்ல 12வது பத்தியத்தை பார்ப்போம். அந்த 10 அவதாரத்துக்குண்டான பேரை சுவாமி வெளிச்சொல்ல பயன்படுத்தியிருக்கார். இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்ரன்னு எதிர்ச்சாஹரே ரக்ஷாவாமன ரோஷராம கருணா காகுத்த ஹேலாஹலின்னு அதற்கு பிறகு கிரீடாவல்லவ கல்கவாகன தசா கல்கின்னு கல்கவாகன தசா கல்கின்னு இப்படி 10 திருநாமங்கள். இச்சா மீன அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே ஒரு மீனஸ்வரூபியாய் தோன்றினாயே. விஹார கச்சப்ப விளையாடல் புரிவதற்காக ஒரு ஆசைப்பட்டு, ஏன்னா ரொம்ப பெருமாள் வந்து அனாயாசமாக அந்த மந்தன மலையை தன் பின்னாடி தாங்கிண்டு அந்த பார்க்கடல் கடையிறதுக்கு ஒத்தாசை பண்ணான். மகாபோத்திரன்னு சொன்னார் மிகப்பெரிய பன்றி. பூசுத்தியில் நம்ம அனுபவித்தோம் எவ்வளோ பெரிய பன்றின்னு சொன்னால் மொத்த சமுத்திரமும் அவனுடைய திருவடி வாரத்துக்கே போய் சேரலை எட்டலை, அந்தளவுக்கு பெரிய பன்றியாக வந்துட்டான். எதிர்ச்சாஹரின்னு சொன்னால் யாரும் எதிர்பார்க்காதப்ப எதிர்ச்சையாக, தமிழில் சொன்னமோ நான் எதேச்சை எதேச்சைன்னு சொல்கிறோம், அது எதிர்ச்சை. எதிர்ச்சான்னு சொன்னால் எதிர்பார்க்காத போது தோன்றிய சிங்க உருவி, சிங்க உருவாக வந்தவன், வந்தவனே ரக்ஷா வாமன ரக்ஷணம் பண்ணுறதுக்காகவே ரவாமன அவதாரம்ண்டுதான். யாரையும் அதில் பகவான் சம்ஹாரம் பண்ணலை, மகாபலிக்கும் ரக்ஷணம் கொடுத்தான், தேவர்களுக்கும் ரக்ஷணம் பண்ணான். ரோஷராமன் சொல்லிச்சு பரஷுராமனுக்கு ராமபதத்தை சும்மா போட்டிருக்கார். ரோஷராம பரஷுராமன் போடலாம், ஆனால் என்ன தோன்றதுன்னா அவர் பரஷுவை வச்சுட்டுருக்கதே ரோஷத்தினால தான், கோபத்தினால தான். ஏன்னா வெறுமை கூட பரஷுவை சாந்தமாக கூட வச்சுருக்கலாமே, ஆனால் அது ரோஷத்தை வெளிப்படுத்தாது, அதனால் ரோஷராமனே போட்டுன்ட்டார், கோபம் மிகுந்த பரஷுராமனே. அப்புறம் உடனே ராமனுக்கு மறுபடியும் போடுறதுக்கு பதிலாக கருணா காக்குசன்னு போட்டுன்ட்டார். அழகாக கருணையே வடிவமான ராமபிரானே, காக்குத்ஸன்றது கக்குத்ஸன், அவருடைய கக்குத்துன்றது அவருடைய வம்சத்தில் தோன்றிய ஒரு வந்த ஒரு ராஜா, அதனால் காக்குத்ஸான் அவளுக்கெல்லாம் பெயர். அப்புறம் ஹேலாஹலின்னு அப்படின்னு சொன்னால் விளையாட்டாக அந்த கலப்பையை வைத்து கொண்டிருந்த பரசுராமனே. கிரீடாவல்லவன் சொன்னால் அந்த கோவல்நாய் வெண்ணை உண்டு பல லீலைகள் செய்த கண்ணபிரான். மறுபடியும் கல்கவாகன தசா கல்கின் அப்படின்னு சொல்கிறார். கல்கன்னு சொன்னால் வெண்குதிரை, வாகனம்னா அதே வாகனமாக உடைய, தசா வாகன தசா கல்கின்னு சொன்னால் வரப்போகிற ஏறப்போகிற வரப்போகிற கல்கி பெருமானே. கல்கத்தை உடையவன் கல்கி கல்கின்னு சம்போதன பதம் கல்கின்னு ஆச்சு. இப்படி இதி இதுனா இப்படி பிரத்யகம், பிரத்யகம்னா நித்தியம் தினந்தோறும். ஜல்பந்தகா அப்படின்னு போட்டுண்டர். ஜல்பனம்னாலே வெறுமை சொல்கிறது, அப்படி சொன்னால் ஜல்பந்தா புண்ணியோக பண்ணிய ஆபனாக புருஷாக புவனம் புனந்தி. ஜல்பன் ஜல்பந்தோ ஜல்பந்தா இது பகுவச்சனம். எதற்கு விசேஷனம்னு சொன்னால் புருஷாகாக்கு விசேஷனம். புருஷாக புவனம் புனந்தி இதான் அதில் ஆப்ரேட்டிவ் பார்ட்டு, அதை முதல்ல சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் இப்போ விஞ்ஞாபிக்கிறேன். புருஷர்கள்னு போட்டுட்டார். நல்ல புருஷர்கள்னால் ஸ்திரீகளும் உண்டு, மனிதர்கள்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஜீவர்கள் புவனத்தை
புவனம் புனந்தி தூய்மை ஆக்குகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் சொன்னால் புண்ணியோக பண்ணியாபனாகா, புண்ணியோக புண்ணியோக பண்ணியாபனாகா, அது பண்ணியம்னு சொன்னால் கடையில் விற்கப்படக்கூடிய ஒரு பொருள். எதை இவ ஓகே பண்ணிய ஆபனாகான்னு சொன்னால் ஆபனன்றது ஆக்சுவலாக மார்க்கெட்டு மாதிரி அர்த்தமாகுது, கடை கூட இல்லைன்னு சொல்லுவாள். கோயம்புத்தூரில் கூட ஒப்பனக்கார வீதி உண்டுன்னு சொல்லுவார் எங்கள் வந்து அடிக்கடி, அது ஆப்பனக்கார வீதி தான் அப்படி ஆயிடுத்துன்னு. அப்படி பண்ணிய ஆப்பனாக ஏதோ ஒரு பண்டத்தை கடை வீதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அப்படி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அர்த்தமாகுது. எதுன்னு சொன்னால் புண்ணியோக பண்ணிய, புண்ணிய ஓக, ஓகம்னா வெள்ளம், புண்ணியத்தினுடைய கூட்டத்தையே விற்கக்கூடிய பொருளாக பொருள் வச்சுட்டுருக்க மாதிரி அவளாக அந்த அந்த வீதி மாதிரி அவ்வளோ சமிருத்தியாக இருப்பான்னு அர்த்தம். இவ்வளோ புண்ணியம் தேவைப்படுறது எதுக்கு தேவைப்படுறதுன்னா இந்த உலகத்தை, இந்த உலகத்தை தூய்மையாக்குறதுக்காக. இவளுக்கு எப்படி இந்த புண்ணியம் கிடைச்சதுன்னு சொன்னால் ஜல்பந்தகா, ஜல்பந்தகான்னு சொன்னால் அனுசந்தானம் பண்ணக்கூடியவர்கள். எதை எப்படின்னு கேட்டால் அந்த பத்து திருநாமங்களை இவ்வாறு இதி பிரத்யகம் ஜல்பந்தகா, இவ்வாறு தினந்தோறும் அனுசந்திக்க பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி இருக்கான்னு கேட்டால், ஒரு பெரிய கடை வீதி முழுக்க கடைகள்லாம் இருக்குது, அதில் ஒரு பண்டத்தை எல்லா வச்சும் வியாபாரம் பண்ணுறா. என்ன வியாபாரம்னா புண்ணியமாக, புண்ணியத்துடைய வெள்ளமாக. இந்த புண்ணியமானது நம்ம சம்பிரதாயத்தில் விற்கப்படுறதில்லை, பந்துக்களுக்கு பிரித்து கொடுத்துட்றாலாம் கடைசி காலத்தில். அதாவது ஒரு ஜீவாத்மா மோட்சத்துக்கு போச்சு என்ன பண்ண கேட்டால் அவுட்ஸ்டாண்டிங் புண்ணியம்லாம் அவளுக்கு வேண்டியவாளுக்கு போய் சேர்ந்துடும். அது மாதிரி இவள் என்ன பண்ணான்னு கேட்டால் இவ்வளோ புண்ணியத்தை சேர்த்து போகிற தசையை வந்த உடனே அவள் மொத்த புண்ணியத்தையும் லோகத்தில் இருக்கிறவாளுக்கு கொடுத்துட்றாளாம். லோகமே புண்ணியமாகுதுன்னு நம்ம மேற்கொண்டு அனுமானம் பண்ணிக்கலாம். இப்படியாக இந்த பதினெண்டாவது பத்தியம் அமைஞ்சிருக்கு. அதாவது இச்சா மீன விஹார கச்சப மகாபோத்ரன்னு எதுச்சாஹரே ரக்ஷாபாமன ரோஷராம கருணாகா குத்ஸ ஹேலாஹலின்னு கிரீடாவல்லவ கல்க வாகன தசா கல்கின்னு இது பிரத்யகம் ஜல்பந்தா புண்ணியோக பண்ணியாபனாக புருஷாக புவனம் புனந்தி, புருஷாக புவனம் புனந்தி, மனிதர்கள் அல்லது மனுஷாலாம் லோகத்தை தூய்மையாக்குவர். யார் அப்படின்னு கேட்டால் புண்ணியோக பண்ணியாபனாக, புண்ணியத்தினுடைய கூட்டம் இருக்கணும் அதையே கடையில் விற்கக்கூடிய பொருள் மாதிரி வைத்திருக்கக்கூடியவர்கள். அதாவது ஆற்றுல வச்சுருக்க சாமான்லாம் ரொம்ப கம்மி, அதுக்காக சுவாமி அப்படி சாதிச்சிருக்கார். பொதுவாக ஆற்றுல சாமான் கம்மியாக இருக்கும், ஒரு ஒரு சின்ன கடைக்கு போனால் நம்ம ஆற்றோட ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே ஒரு வீதி போகிறோம் வச்சுக்கோங்க, கடை வீதியில் போனால் அங்கே மிகுதியாக இருக்கும். அவ்வளவு புண்ணியத்தை உடையவர்கள்ன்றதுக்காக சுவாமி சாதிச்சிருக்கார். அப்படி அப்படி புண்ணிய கூட்டத்தை விளைபொருளாக கொண்டவர்கள் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எப்படி இவளுக்கு புண்ணியம் அதுன்னு கேட்டால், இந்த பத்து திருநாமங்களையும் சுவாமி சொன்ன ரீதியில் அழகாக அனுசந்தானம் பண்ணி, தினந்தோறும் அனுசந்தானம் பண்ணி இந்த புண்ணியத்தை சம்பாதித்தவர்கள்னு தாத்பரியமாகுது. ரெண்டாவது கடைசி பத்தியமானது இதில் என்னென்னு கேட்டால் ஜிரும்பதே, ஜிரும்பதே தான் கிரியாபதம். ஜிரும்பனம்ன்றதே நம்ம கொட்டாய விடுறோமோனோ அதுக்கு தான் ஜிரும்பனம்னு பெயர், ஜிரும்பா ஜிரும்பனம்னு பெயர். அதாவது விரியும்னு அர்த்தம், வளரும்னு அர்த்தம். அப்போ ஜிரும்பத்தேனா வளரும், எது எது வளரும் அப்படின்னு கேட்டால் சில விஷயங்களை சொல்லியிருக்கார். யாருக்குன்னு சொன்னால் யஹ ஸ்தோத்திரம் விவக்ஷேத, யஹ ஸ்தோத்திரம் விவக்ஷேத தஸ்யன் அர்த்தம். எவனொருவன் விவக்ஷேதன்னு சொன்னால் சொல்லுவதற்கு விருப்பம் உடையவனாக இருக்கின்றான் அல்லது கூறுகின்றானோ, எந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு விசேஷங்கள் சாதிக்க போகிறார். தஸ்யன்னு சொன்னால் அவனுடைய அல்லது அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் அவனுக்கு கிடைக்கும் கேட்டால், வாக் சக்தி. சரஸ்வதி தேவியே அவனுடைய நாக்கில் உட்கார்ந்துட்டு அப்படி ஒரு அர்த்தம், அல்லது சரஸ்வதினால் வாக்கு அப்படி எடுத்துக்கலாம். ரெண்டாவது மனசில் பராபக்தி, மிகுதியான பக்தி வளரும். சரீரத்தில் அற்புதமான சுத்தி ஏற்படுமா, அதற்கு பிறகு அவனுடைய புகழ் இருக்கே அது பத்து திசையிலையும் நன்னா வளர்ந்து ஓங்கி செல்லும்னு அழகாக இங்கே சாதிக்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தை, ஸ்தோத்திரத்துக்கு என்ன விசேஷம் கேட்டால் தசாவதார விஷயம், இது பத்து அவதாரங்களை பற்றியதாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம். யாருடைய தசாவதாரம் கேட்டால் தேவேஷஸ்ய, தேவாதி தேவனான திருவரங்கருடையனு போட்டுட்டார். அவனுடைய பத், ஏன்னா முதல்ல ஆரம்பம் அப்படி தான், தேவோன சுபமாத்தனோதுன்னு சொல்லி ரங்கநாதனை சொன்னதுனால அந்த ரங்கநாதனுடைய பத்து அவதாரங்களை பற்றியதான இந்த ஸ்தோத்திரத்தை அப்படின்னு அர்த்தமாகுது. மேலும் இந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் ஜெகன்மங்கலம் போட்டார். ஜெகத்துக்கே நல்ல ஒரு பயனை விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரம், மங்களத்தை உருவாக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரம்.
ஜாதம் தோன்றியது. எங்கு தோன்றியது? வித்யோதன்வதி வெங்கடேஸ்வர கவுன்னு ஒரு சாத்விக அகங்காரத்தோடு நம்ம சுவாமியை சாதிக்கிறார். தன்னை பற்றி வித்யாக உதன்வத், அதாவது வித்யானா அறிவு, ஞானம் அல்லது கலைகள், உதன்வத்துன்னு சமுதாயத்துக்கு பெயர். அப்போ உதன்வதி அப்படின்றது சப்தமி. அப்போ கலைகளுக்கெல்லாம் கடல் மாதிரி இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர கவௌ, வெங்கடேஸ்வர கவிஹி, அதனுடைய சப்தமி பக்தி ஏகவசம்தான் கவௌ, கவியினிடத்தில். அப்போ கலைகளுக்கெல்லாம் கடல் போன்று விளங்கக்கூடிய வெங்கடேஸ்வரன் என்னும் கவியினிடத்தில் தோன்றிய, உலகத்துக்கே க்ஷேமத்தை விளைவிக்கக்கூடியதான ரங்கநாதனுடைய 10 அவதாரங்களை பற்றியதான இந்த ஸ்தோத்திரத்தை யஹ விவேக்ஷேத, எவன் சொல்ல விரும்புவானோ, தஸ்ய தஸ்யன அவனுக்கு அல்லது அவனுடைய ஷஷ்டி ஏகவச்சனம், பக்த்ரே பக்திரம்ன முகம் வாய், பக்தேன வாயில், சரஸ்வதி பகுமுகி, சரஸ்வதின்னு சொன்னால் வாக்கு அல்லது சரஸ்வதி தேவி, பகுமுகின்னு சொன்னதுனால பிரம்மாவுக்கு எப்படி சதுர்முகமோ அது மாதிரி அதை காட்டிலும் நிறைய பன்மடங்கு முகங்களை கொண்டுன்னு சொன்னால் பலவாறாக அர்த்தம் எந்திரத்தில் பலவாறாக அவள் வாக்கு ஆனது வளரும். பிறகு மானசே பராபக்தி, அவளோட மனசில் மிகுதியான பக்தி, பராபக்தி ஜிரும்பதே, தனவு தனுகுன சரீரம், தனுன சப்தமி பக்தி ஏகவச்சனம், சரீரத்தில் காப்பி சுத்திஹி, கா அப்படின்னு சொன்னால் அற்புதமான ஒரு சுத்தி, ஒரு தூய்மை ஏற்படும், ஜிரும்பத்தை வளரும். அதற்கு பிறகு கியாதிஹி சுபா கியாதிஹி திசாசு தசசு, தசசு திசாசு ஜிரும்பத்தை, அவனுடைய சீரிய புகழ் இருக்கே அந்த புகழும் 10 திசைகளிலும் ஓங்கி வளரும்னு அழகாக சாதிச்சென்றார். இந்த ஸ்லோகத்தை நித்தியம் அனுசந்தானம் பண்ணக்கூடிய வழக்கம் சில பேருக்கு உண்டு. மதுராந்தகம் பாடசாலையில் வந்து இந்த ஸ்தோத்திரமானது ப்ரேயருக்கு இந்த ஸ்தோத்திரம் தான், ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம் இது. இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தங்களை யதாமதி விஜயாபனம் பண்ணுறதுக்கு அடியனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பகவான் ஏற்படுத்தி கொடுத்தார். ரங்கநாதன் ஆச்சாரிய கிருப்பை தான், ஏதோ என்ன தோணிருக்கோ அதை அடியன் விஜயாபிச்சுட்டேன். தோஷத்தெல்லாம் பொறுத்து அருளுமாறு பிரார்த்திச்சுக்கிறேன். மேற்கொண்டு பகவான் என்ன ஸ்தோத்திரத்தை சொல்ல சொல்லி புத்தியை கொடுக்குறானோ அந்த ஸ்தோத்திரத்தை அடியன் கூட சீக்கிரம் விஜயாபிக்கிறேன். இதுதான் தசாவதார ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த வர்ணனை. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.